தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு வெற்றியே. வாஸ்து பார்க்குறன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்லே பாத்திரங்கள் தான் எடுக்கிறது. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, சமீப வாரத்தில் ஒரு வாஸ்து ஆலோசனைக்காக கோவை மாநகருக்கு சென்றிருந்தது. அவர்கள் வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாலேயே வந்து என்னை கூப்பிட்றாங்க, வாஸ்து பார்க்கணுங்க சார் அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிடும்பொழுது நான் எனக்கு வரக்கூடிய செலவுகள், அப்போ எனக்குரிய அந்த கட்டண சேவை என்பது என்கிற விவரத்தை சொல்கிறேன். சொல்லிய பிறகு மீண்டும் நான் வந்து அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டவங்க திரும்ப கூப்பிடல. பிறகு சபை ஒரு 2 மாதங்களுக்கு திரும்ப கூப்பிடும் பொழுது அவர்களை வந்து புதிதாக கட்டிடம் கட்டக்கூடிய பணி வந்து முழுவதுமாக முடிந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு மேற்கில் காலி இடம், அதிக காலி இடம், கிழக்கில் குறைந்த இடங்கள். அந்த இடத்துல அவங்கள பேலன்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போன ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தால், கிழக்கில் கிழக்கு பார்த்த வீடு, கிழக்கில் சாலைகள் இருக்கிறதுனால அந்த மேற்கு காலி இடம் என்பது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காத இல்லமாக இருந்திருக்கிறது. தற்போதைய காலம் வரை மேற்கில் காலி இடம் இருக்கக்கூடாது என்பதற்காக அவங்க கட்டிடத்தை கட்டுறாங்க. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, வடக்கு புறத்தில் உள்ள உள்வாங்கி அமைப்பில், வடமேற்கு வடக்கில் உள்வாங்கி அமைப்பில் ஒரு 1.5 அடி உள்தள்ளி அமைப்பில் ஒரு கட்டிடத்தை கட்டிவிடுகிறார்கள். அது காரணம் கேட்டால் என்ன காரணம்னே தெரியல, எதுக்காக அவர் உள்ள பண்ணினாரு அப்படிங்கிற விஷயமே தெரியல. மேற்கிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிகள் இடங்களை விட்டு பண்ணிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி தவறுகள், இப்போ இந்த திரும்ப என்ன செல்கிறேன், அப்புறம் மாடியிலும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மாடியிலும் கட்டிடத்தை ஏற்படுத்துகிறாங்க. படி தற்போதைய படி வந்து உள்வாங்கி இருக்கிறது, பழைய வீட்டுக்கு ஒரு 11 அடிகள் தள்ளி பின்புறத்தில் இருக்கிறதுனால அந்த படியை எடுத்துகிட்டு பின்புறத்தில் படியை போட்டுக்கொள்ளலாம் என்று அதுக்கும் ஒரு பில்லர் நிறுத்திடுறாங்க. மாடியில் பார்த்தீங்கன்னா மேற்கு புறத்தில் கட்டிடங்களை கட்டிடுறாங்க. இப்போ என்னது வாஸ்து விதிகளின் படி ஒரு மாடியில் கட்டிடம் அமைப்பு என்பது தெற்கு சார்ந்த பகுதிகளில் தான் கட்டுவது சாலச்சிறந்தது என்பது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இப்போ அந்த தவறுகளையும் செய்துட்டாங்க. இப்போ அந்த தவறுகளை சரி செய்யணும்னு சொன்னோம்னா அந்த வீட்டோட கடைசி பகுதி வரையிலும் நம்ம கட்டிடத்தை கட்டணும். அது அப்போ அதுதான் கர்மா விதி நேரம்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வாஸ்து பார்க்குறோன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யோசிக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 50,000, 1 லட்சம் விரைவாகக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு வாஸ்து நபர் வரும்போது நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்று தான் சொல்லுவோம். அதுவே சுருக்கி தான் சொல்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே டோட்டலாக மாற்றணும்னா அதிக செலவுகள் பிடிக்கிற மாதிரி கூட இருக்கும். சில விஷயங்களை மறைத்து மறைக்காமலும் சொல்கிற மாதிரி தான் ஒரு வாஸ்து நபர் நான் வந்தாலும் சரி வேறு யார் வந்தாலும் சரி. இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய கருத்து, என்னை அழைக்கின்ற பட்சத்தில் என்னை அழையுங்கள் இல்லை மற்றவர்கள் அழைங்க, அது மாற்று கருத்து கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், செலவும் அந்த சிக்கனமாக அந்த வீடு கட்டுறது சிக்கனமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து கட்டுவோம். இந்த இடத்துல ஒரு வாஸ்து ஆலோசனைங்கிறது முதல்ல வச்சுட்டிங்கன்னா தவறான கட்டமைப்பு மீண்டும், அதாவது இப்படி 8 சுரக்காய் கறிக்க ஆகாதுன்றது போல் யூடியூப்பில் பார்த்தோ புத்தகங்களை படித்தோ இன்டர்நெட்டில் பார்த்தோ வாஸ்து நம்ம பார்த்து தெரிந்து சரி செய்து கொள்ளலாம்ங்கிறது வந்து ஒரு முடியாத காரியம். எல்லா இடங்கள்லையும் முடியாது, எல்லாத்தினாலே அது முடியாது. நம்ம வீடு எப்படி இருக்குது, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த இடத்துல யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்களான்னு தேடணும். தேடுதல் வேணும், இருக்குது சொல்லியிருப்பாங்க தேடணும். அப்போது இது வந்து இதுதான் நம்மளுடைய கால சூழ்நிலை நேரம். இப்போ இந்த இடத்துல மீண்டும் ஒரு தவறுகளை செய்வதுன்றது கூட ஒரு கர்மா சார்ந்த விஷயமாக பார்க்கப்படுதுமே. எதுவாக இருந்தாலும் ஒரு ஆலோசனை எடுக்கிறீங்க சொன்னால் முதலே எடுத்துக்கொள்ளுங்கள் தான் என்னுடைய கருத்து. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.